கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு தி பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வேளையில் நான் வெட்கப்படேன், ஐ ஆம் நாட் அஷேம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ரோமர் புஸ்தகம் 16:16 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. எனவே அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு சுவிசேஷத்தை குறித்து சிலருக்கு வெக்கம் உண்டாகும். எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்வது? அநேகர் நம்மை ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பார்களே. அன்பானவர்களே, சுவிசேஷம் நம்மை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து நாம் ஏன் வெக்கப்பட வேண்டும்? அதை குறித்து நான் வெக்கப்படேன் என்று சொல்கிறார். அந்த சுவிசேஷம் தான் நம்மை காப்பாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல், இதை நாம் விசுவாசிக்கும் போது நாமும் அவரோடு கூட எழுப்பப்படுவோம். நித்தியமான ஆசீர்வாதத்தை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாராக இருந்தாலும் சரி, அவன் புறஜாதியாக இருந்தாலும் சரி, அவன் யூதனாக இருந்தாலும் சரி, அல்லது கிரேக்கனாக இருந்தாலும் சரி, விசுவாசிக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. பரத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது சுவிசேஷம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துவே உலகத்திலே வந்தார். எனவே அந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் வெக்கப்படாமல் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 9:31-33 நாம் பார்க்கும்போது, நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அந்த பிரமாணத்தை அவர்கள் விசுவாசத்தோடு தேடவில்லை. நீதி பிரமாணத்தை தேடினார்கள், ஆனால் அதை அவர்கள் அடையவில்லை. ஏன்? என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடருக்கான கல்லிலே இடறினார்கள். இதோ இடருக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியே ஆயிற்று. தவறக்கூடிய ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது அநேகருக்கு இடலாக இருந்தது. அந்த கல்லை சீயோனிலே வைத்தார். அந்த கல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, விலையேறப்பெற்ற கல். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினார்கள். இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு எப்படி வருகிறது? தேவனுடைய ஈவு கிருபையினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அவர்களோ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினார்கள், விசுவாசத்தினாலே அதை தேடவில்லை. விசுவாசத்திலே வராது, எல்லாமே பாவம் என வேதம் சொல்லுகிறது. எல்லாமே விசுவாசத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தார் என்று விசுவாசிக்கிறோம். நம் எல்லாரையும் தேற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர்
இயேசுவுக்கு அப்புறமாக தந்தரப்பட்டார் என்று பார்க்கிறோம். வேத புஸ்தகங்கள் எல்லாமே ஆவியானவருடைய ஏவுதலாலே எழுதப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆக இதெல்லாமே விசுவாசத்திலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதை போல விசுவாசத்திலே எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே வராத எல்லாமே பாவமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா 28:16, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது வெளியேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த மூளைக்கல்லை சீயோனிலே வைத்தார். சீயோன் என்றால் எருசலேம். எருசலேமிலே வைத்தார் முதல் முதலாக. அதில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அது திட அஸ்திவாரமான மூளைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். கார்னர் ஸ்டோன். எல்லோருமே வீடு கட்டும் போது ஒரு மூளைக்கல்லை நாம் வைக்கிறோம். அதை வச்சு தான் அந்த வீடு சதுரிக்கப்படுகிறது, அது கட்டட வேலைகள் ஆரம்பமாகிறது. அந்த மூளைக்கல் விளையாடு பெற்ற கல்லாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு அஸ்திவாரத்தை போட்டார், அவர்தான் மூளைக்கல், விளையேற பெற்ற கல். அதை சீயோனிலே வைத்தார், அது பரீட்சிக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தது, எல்லாவற்றையும் மேற்கொண்டு தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றினார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பிதாவானவருடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றினார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஒரு மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து அதற்காக ரத்தம் சிந்தினார், தம்முடைய ஜனங்களை ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவர்களே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மா ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளும். அப்போஸ்தலர் 4:11-12 பேதுரு யோவானும் பேசும்போது அங்கே சொல்லுகிறார்கள், வீடு கட்டுகிறவளாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். எருசலேமிலே பிதாவாகிய தேவன் அந்த மூளைக்கல்லை வைத்தார், அது வெளியேறப்பட்டது பரீட்சிக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ அதை உதாசீனம் செய்தார்கள், அற்பமாக எண்ணினார்கள். இவன் தச்சன் அல்லவா? யாக்கோபு யோசே இவர்களுடைய சகோதரர்கள் அல்லவா என்று சொல்லி அற்பமாக எண்ணினார்கள். அற்பமாக அவர் எண்ணப்பட்டார். வீடு கட்டுகிறவர்களா உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலேயன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஒரு உன்னதமான ஒரு செய்தியை பேதுரு அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே ஒரே ஒரு நாமம்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறொரு நாமம் சொல்லப்படவில்லை, வேறொரு நாமத்திலே ரட்சிப்பு இல்லை. இந்த உலகத்திலே எத்தனை நாமத்தை நீங்கள் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த நாமத்தினாலே உங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயமாக கிடைக்காது. ஏனென்றால் ஒரே ஒரு நாமம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு மிக தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறார், அவராலேயன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை, சொல்லப்படவில்லை. வேறொரு நாமத்தை நம்பி ஏமாற்றமடைந்து போகாதீர்கள். அந்த யூத ஜனங்கள் அவரை அற்பமாக எண்ணினார்கள். வீடு கட்டுகிறவளாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். வீடு கட்டுகிறார்கள், வீடு கட்டும்போது சில கற்களை வைத்து கட்டுகிறார்கள். அங்கே சில ஆகாத கல்லுகள் சைடில் கிடக்கும். ஆனால் அந்த ஆகாத கல்லுகளை அந்த கொத்தனார் எடுக்க சொல்வார், அதுதான் அந்த இடத்துல ஆகும். ஆகாத கல்லுகள் அந்த கொத்தனாருக்கு கட்டடத்துக்கு தேவையாக இருக்கிறது, அந்த கட்டடமானது எழும்புகிறது. ஆகாது என்று சொல்லப்பட்ட அந்த கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று.
இயேசுவை அவர்கள் புறம்பாக்கி போட்டார்கள். ஆனால் அவர்தான் உலக இரட்சகர், அதை அவர்கள் அறியாது போனார்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மீது நாம் கட்டப்பட வேண்டும். 1 பேதுரு 2:6-8 பேதுரு சொல்லுகிறார் தன்னுடைய கடிதத்திலே, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லாகிய அந்த கல் இடருக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். திருவசனம் எதற்காக இவ்வளவு புத்திமதிகளை சொல்லுகிறது? நாம் எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாக கிடைக்கிறதான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ என் இயேசுகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. வேறு யாருக்கு இந்த விதமாக தேவன் சாட்சி பகர்ந்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் இந்த காரியத்தை அவர் சொன்னார். அவருக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த யூத ஜனங்களோ திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறி போனார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த மூளைக்கல்லின் மேலே நம்முடைய விசுவாசத்தை நாம் துவங்க வேண்டும். எருசலேமிலே அது வைக்கப்பட்டது. எருசலேமிலிருந்து தான் சபையானது முதலாவது எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டது. முதலாவது சபை அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. தேவன் உலகம் முழுவதையும் ரட்சிக்க எருசலேமை தேர்வு செய்தார். எருசலேம் தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டது. முற்பிதாக்கள் வாழ்ந்த சரித்திர பூமியாக இருக்கிறது. அங்கிருந்து உன்னதமான வேதம் கடந்து சென்றது உலக அளவில். அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியுங்கள். 2வது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11-13 நாம் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. For the scripture says, whosoever believe on him shall not be ashamed. அவன் வெட்கப்படவே மாட்டான். ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறான், ஜீவனுள்ளவரை விசுவாசிக்கிறான், அவன் ஒருபோதும் வெட்கப்படவே மாட்டான். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வருகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள், ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள்ளாக யூதன் கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை, எல்லாரையும் ஒரே ஜனங்களாக தேவன் தேர்வு செய்தார். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள், இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு சொந்தமான தேவனுடைய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 26-29 எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். யாருமே பெருமை கொள்ளவே முடியாது, நான் ஞானி, எனக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று ஒருவர் சொல்ல முடியாது. ஏனென்றால் உலகத்திலே பைத்தியமானவைகளை தேவன் தேர்வு செய்தார். அப்போஸ்தலர்கள் மிகவும் இந்த உலகத்தாலே தள்ளப்பட்டவர்கள்,
கலிலேயர் அல்லவா என்று சொன்னார்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களை தேவன் ஞானிகளாக மாற்றினார். அவர்களுக்கு தேவன் விசேஷித்த கிருபைகளை அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்தார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அற்பமாய் எண்ணப்பட்ட கல், ஆனால் அதுதான் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அவருடைய உபதேசத்தை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதிகளாகிய நம்மை போன்ற ஜனங்கள் விசுவாசம் கொண்டார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள். சமாரியா அந்த கிராமத்தில் இன்னும் 2 நாள் தங்கும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக ஆவலாக இருந்தார்கள் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான சகோனே, சகோரியே, தொலைக்காட்சி நேயரே, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அதற்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னை தேவன் பலப்படுத்துவார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 17:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகக்கூடியவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த உபதேசத்தை கேட்டாலே பைத்தியம் பிடித்ததை போல உணர்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு அது அவ்விதமாக இருக்கிறது, பைத்தியமாக தோன்றுகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அன்பானவர்களே, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு மனிதன் கெட்டு போகிறான் என்றால் இந்த சுவிசேஷம் அவனுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கு அனைவருக்கு அது பைத்தியமாகவே தோன்றுகிறது. ஏன் இப்படித்தான் ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமா என்று ஜனங்கள் எண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் பைத்தியமாக தோன்றக்கூடிய இந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்களும் நானும் அந்த வேதத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 2:26 நீங்கள் பரிபூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மை பீப்புள் ஷல் நெவர் பி அஷேம்ட், ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவரை அவர்கள் துதிக்கிறார்கள், அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனை அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். அந்த ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்களை வெட்கப்படாத அங்கங்களாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். எனவே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசும்போது அவர்கள் சம்பூர்ணமாக சாப்பிடுவார்கள், திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று புதிய ஏற்பாட்டை நாம் ஆசிக்கிறோம். எப்பொழுது? இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்போது 3 நாளாக சாப்பிடாமல் இருந்த அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நம்முடைய தேவன் அதிசயமானவர், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யக்கூடியவர். அவரை நீங்களும் நானும் துதிப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நம்மை வெட்கப்பட விட மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அந்த வெட்கத்தை தூக்கி போடுங்கள். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஒருபோதும் வெட்கப்பட என்னை அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை வெட்கப்படாத அங்கங்களாக மாற்றுவார். நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நிறைய இந்த உலக பிரகாரமான சம்பத்தை காட்டிலும் அந்த சுவிசேஷம் வெளியேறப்பட்டது. அதை நீங்கள் நானும் பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நான் வெட்கப்படேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நாம் சுவிசேஷத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம்.
சுவிசேஷத்தை பெறாதவர்கள் தான் ஒருவேளை வெக்கப்பட வேண்டும். எவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள்? மூன்றாவதாக நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். எவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள்? சங்கீதம் 97:7 சொல்லுகிறது, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். பாருங்க, யார் வெக்கப்படணும்? சொரூபங்களை வணங்கக்கூடியவர்கள். வாயிருந்தும் பேசாது, கண்களிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, அந்த சொரூபங்களை வணங்கக்கூடியவர்கள் தான் வெக்கப்பட்டு போக வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்கள். அதில் அவங்க பெருமையாக வேற சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அந்த விக்கிரகத்தை பற்றி. அந்த விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை. அவர்கள் எல்லாருமே வீணர்களாக போய்விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வீணானவைகளை பின்பற்றுகிறார்கள், எனவே வீணர்களாக போவார்கள். தேவர்களே, தேவனை உடையவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உன்னதமான தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த வானம் பூமி சகலத்தையும் உண்டு பண்ணினவர். பூமியின் தன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார், அது சுழன்று கொண்டிருக்கிறது. அவனுடைய மேற்பரப்பிலே நாம் குடியிருந்து கொண்டு வருகிறோம். அவ்வப்போது நமக்கு மழையை வர்ஷிக்க செய்கிறார், குளிரை அனுப்புகிறார். அவருடைய சுவாச காற்று குளிரை உண்டு பண்ணுகிறது, உறைபனியாக மாறுகிறது. தேவன் அற்புதமானவர். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவனை நாம் ஒரு சிறிய விக்கிரகத்திற்கு ஒப்பிடலாமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கோயிலை கட்டுவீர்கள் என்று வேதம் கேள்வி எழுப்புகிறது. அவருக்காக நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிட முடியாது. அவர்தான் நமக்காக அநேக காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். அதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டாமல், வீணர்களாக போய்விடாமல் தேவனை தொழுது கொள்ளுங்கள். எரேமியா 17:13 நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெக்கப்படுவார்கள். அடுத்து யார் வெக்கப்படுவார்கள்? தேவனை விட்டு யாரெல்லாம் விலகுகிறார்களோ அவர்கள் வெக்கப்படுவார்கள். இன்றைக்கு நிறைய இடங்களில் நாம் கேள்விப்படுகிறோம், சபையை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். அவர்கள் சபையை விட்டு மட்டும் விலகி போகவில்லை, தேவனையே விட்டு விலகி போனார்கள். அவர்கள் வெக்கப்படுவார்கள். நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம் என்றால் நாம் வெக்கப்படாமல் இருப்போம். பவுலைப் போல உறுதியாக நாம் சொல்ல முடியும், இன்றைக்கு நீங்களும் நானும் வெக்கப்படாத அங்கங்களாக இருக்க வேண்டும். உம்மை விட்டு விழுகிற யாரும் வெக்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினபடியால், ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்று, அவர் ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இதுதான் நம்முடைய இஸ்ரவேல் மக்கள் செய்த ஒரு பெரிய பாவம். ஜீவ ஊற்றாகிய தேவனை விட்டு விட்டாங்க. தங்களுக்கு தாங்களே தண்ணீர் நிற்காத தொட்டிகள், அந்த தொட்டியில தண்ணீரை நிரப்பி வைத்தாலும் கூட அந்த தொட்டியில இருக்கிற வெடிப்பு வழியாக அந்த தண்ணீர் எல்லாம் வீணாக போய்விடும். அப்படிப்பட்ட தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பாதிக்கிறார்கள், பையிலே போடுகிறார்கள், ஆனால் பணம் வீட்டிலே இல்லை. அங்க போடுகிற பணம் எல்லாமே அந்த ஓட்டையிலே போய் கொண்டிருக்கிறது. பொத்தலான பையிலே போடுகிறார்கள். எப்படி தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்களோ அதே போல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இவர்களைப் போல நீங்களும் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை இழந்தவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படுவதாக. அங்கே ஜீவ புஸ்தகத்திலே அல்ல, அவருடைய பெயர் புழுதியிலே எழுதப்படுகிறது. புழுதி கொஞ்ச நேரத்திலே அதை மூடி போட்டுவிடும், அந்த பெயர் இல்லாமல் போய்விடும். புழுதியிலே எழுதினால் என்னவாகும்? அடுத்த நிமிடமே அது காணாமல் போய்விடும். எனவே அந்த எழுதப்பட்ட அந்த பெயரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை தேவன் கிறுக்கி போட வல்லவராக இருக்கிறார்.
மோசே ஒரு முறை ஜெபிக்கும் போது என் பெயரை கிரிக்கு போடும் என்று ஜெபிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பதில் என்ன? யாரை அவர் கிறுக்கு சித்தமாக இருக்கிறாரோ அவன் பேரை மாத்திரம் தான் கிறுக்கி போடுவார். நீதிமொழிகள் 29:15 சொல்லுகிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தையே உண்டுபடுகிறார். பல வகையிலே நாம் வெக்கப்படுகிறோம். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிறவர்கள் வெக்கப்படுவார்கள். அதே போல நாம் தேவனை விட்டு விலகி போகும்போது வெக்கப்படுவோம். சுய இஷ்டத்திற்கு, தன் இஷ்டத்திற்கு ஒரு பிள்ளையை நாம் விட்டு விடுவோம் என்றார் அவன் தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுவான். இதை அநேக தாய்மார்கள் பார்க்கிறார்கள். குடும்பத்துக்கே சத்ருவாக மாறுகிறான். குடும்பத்தில் இருக்கிறதான பெற்றோர்கள் தலையை காட்ட முடியாத அளவு வெக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். அவன் அந்த மாதிரி ஒரு காரியத்தை, அசிங்கத்தை அவன் செய்து விடுகிறான். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. உபதேசத்தின் வழியிலே நாம் நடத்த வேண்டும், கர்த்தருடைய வேதத்தின் வழியிலே நடத்த வேண்டும். இன்றைக்கு வேதம் வாசித்தாயா, ஜெபித்தாயா? நீங்கள் அனுதினமும் அவனை பார்த்து கேட்க வேண்டும். ஆராதனைக்கு அவன் தொடர்ந்து கடந்து செல்ல வேண்டும். சண்டே கிளாஸிலே தொடர்ந்து அவன் படிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை அந்த விதமாக நீங்கள் நடத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு பிள்ளைகள் கிரீடமாக இருப்பார்கள், மகிமையை கொண்டு வருவார்கள், பெற்றோருடைய அந்த பெயரை அவர்கள் காப்பாற்றுவார்கள். கடிந்து உழுதல் ஞானத்தை கொடுக்கும், பிரம்பும் அதுதான். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் ஏதாவது சொன்னாங்க கோச்சுக்கிறான், ஏதாவது செஞ்சுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிறான். அவன் வெக்கத்தை தான் உண்டு பண்ணுவான் கடைசியில். அவனால நீங்கள் அசிங்கப்பட்டு தலைகவிழ்ந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே கவனமாக இருங்கள். கடைசியாக Mark 8:38 நாம் வாசித்து நிறைவு செய்வோம். ஆதலால் விவசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெக்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை புரிந்தனவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது வெக்கப்படுவார் என்றார். அவரும் வெக்கப்படுவார். எப்பொழுது? இந்த விபச்சாரம் உள்ள இந்த சந்ததியிலே நாம் அவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் வெக்கப்படுவோம் என்றாள். பவுல் சொன்னார் அல்லவா, நான் சுவிசேஷத்தை குறித்து வெக்கப்படேன். நாம் வெக்கப்படவே கூடாது ஒருபோதும். அவருடைய வார்த்தையை குறித்து வெக்கப்படுவோம் என்றால் மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை புரிந்தவராய் இந்த பூமிக்கு வரும்போது, அதாவது மேகங்கள் மேலே வரும்போது, பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது அவர் வெக்கப்படுவார். உங்களையும் என்னையும் பார்த்து அவர் வெக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் அந்த வேத வசனத்துக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். எனவே சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்வீர்களா? அப்படி சொல்ல தேவன் உங்களை பலப்படுத்தி வழிநடத்த முடியாக. நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணும்படியாக இருக்கிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பல்லோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வெக்கப்படாத அங்கங்களாக வைத்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் என்று பவுல் சொன்னதைப் போல நாங்களும் சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை குறித்து வெக்கப்படாத அங்கங்களாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தி வழிநடத்தல வேண்டுமாய். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பல்லோகத்தின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன். ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் ப்ரோக்ராம் ஆன் யூடியூப் சேனல். மே காட் பிளெஸ் யூ ஆல். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.